ஹாய், நான் உமா. இன்னைக்கு லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ 2 சப்பாத்தி எடுத்துருக்குறேன். அதுக்கு தேவையான பொருள் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கிறேன். 1 அரை மூடி தேங்காய். இது வந்து அளவு சொல்லணும்னா, நம்ம சப்பாத்தி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்தால் போதும். கொஞ்சமும் உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு. இதில் சப்பாத்தியில் உப்பு இருக்கும், பார்த்து கொஞ்சமாக போட்டால் போதும். நம்ம இதெல்லாம் சேர்ந்து அரைச்சிடலாம். பூண்டு பிடிக்கும்னா பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டால் பச்சை ஸ்மெல்லு வரும், ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது. அதனால் கிராம்பு இது வேணாலும் போட்டுக்கலாம். கிராம்பு, பட்டை, மசாலா ஸ்மெல் பிடிக்கிறவங்க அது போட்டுக்கலாம். நான் பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் போடுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் போடுறேன். 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு மஞ்சள்தூள் போடுறேன். இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இதில் வந்து இதில் மேலே தடவிட்டு நம்ம வந்து 1 டீஸ்பூனும் 1/2 டீஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு கரைச்சிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் எடுத்து வச்சுக்கிறேன் நான். எண்ணெய் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்து எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் மசாலா அரைச்சிட்டேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1/2 மூடி தேங்காய், மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். இதில் வேணால் நீங்கள் மல்லித்தழை, புதினலை அது வேணாலும் போட்டுக்கலாம் அரைக்கும்போது. இது வந்து 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, 3 டீஸ்பூனு மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மசாலா எடுத்து சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்படி பண்ணி. இது நானே ட்ரை பண்ணது, நல்லா வந்துச்சு. அதனால் இது வந்து ரோல் பண்ணிட்டு, கொஞ்சம் டைட்டாக ரோல் பண்ணிட்டு கட் பண்ணி, 1/2 இன்ச் கணத்தில் கட் பண்ணிட்டு இது அதே மாதிரி பண்ணிடலாம். பசங்களும் விரும்பி சாயந்தரம் காலேஜ் ஸ்கூல்லேருந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கும் மீந்து போனால் சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க பசங்க, இப்படி கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லணும் எனக்கு. இப்போ இதை கரைச்சி வச்சதில் இதை டிப் பண்ணிட்டு நம்ம போட்டுக்கலாம், எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். இது இதில் டிப் பண்ணோம்னா பிரிஞ்சு வராது, அதுக்காக இது பண்ணுறோம். அப்புறம் கிறிஸ்பாக இருக்கும் மேல் வந்து. எண்ணெய் காய், இப்போ நான் எண்ணெய் காய வச்சுருக்கிறேன் இந்த பக்கம். என்ன காஞ்சிச்சா பார்க்கலாம். என்ன காஞ்சிச்சு போட்டுடலாம். பப்ஸ் மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கு. இது பசங்களுக்கே தெரியாது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு.
திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும், உள்ள அந்த ஜூஸியாக இருக்கும் தேங்காய் அதெல்லாம், அதுவும் வெந்துடும் இதில் புது கூட, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாவு உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்தி இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி கரைச்சிக்குங்க. மாவில் நான் உப்பு போடல, ஏன்னா இதில் எல்லாம் உப்பு இருக்கும், அதனால உப்பு போடல. பெப்பர் கூட வேணா போட்டுக்கலாம் மேலால. மாவில் இது காரமாக இருக்கு. நான் இப்போ எடுத்த மாவு எனக்கு இது கரெக்டாக ஆயிடுச்சு, வேஸ்ட் ஆகலை. இப்போ ரெண்டு சப்பாத்திக்கு ஒரு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டீஸ்பூன் மைதா மாவு கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்கள், மீதி ஆகலை, வேஸ்ட் ஆகலை. சீக்கிரம் சீக்கிரம் ஆயிடுது. எண்ணெயும் ரொம்ப பிடிக்காது, இது ஊத்தின எண்ணெய் அப்படியே இருக்கு, கால் லிட்டர் பக்கம் ஊத்தினேன் அப்படியே இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் சாரி, இப்போனால எங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, அதனால் என்னால் போட முடியல. இப்போ தான் ரெடி ஆகிடுச்சு, அதை மறுபடியும் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். அது தம்பனிலெலாம் இன்றைக்கி சேஞ்ச் பண்ணணும்னா அது இன்னைக்கு லேட்டாக கொஞ்சம். இன்னும் நான் ரெகுலராக போடுறேன். இது ரெடி ஆயிடுச்சு, என்ன எடுக்கணும். தண்ணி பார்த்து அதிகமாக ஊற்ற வேண்டாம், அரைக்கும்போது கொஞ்சமாக தொளிச்சிட்டு அரைச்சா போதும்.
ரொம்ப சுவையாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இது சர்வ் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.